உமேர் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு துமான நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமானன்கே சஹாபா அனுகாமிகேன் மித்ரைன் மௌனதரின் சமஹருன்கே உபதேசிட்டு அவங்கே ஜீவிதி அநேக ஸ்தானன் பெலிபந்த வார்த்தாவன் தொரதுரு சந்தஹான் வேணும். சமஹர் சஹாபாவருங்கே நம் பமனாய் சந்தஹான் வேணும். சமஹர் சஹாபாவருங்கே யம் சிதுவீமக் சந்தஹான் வேணவனங்கே சிதுவீமட்ட சமான தவத் சிதுவீமக் கென என்னட தர பரிதரம் ஏய சுப்பிரசித்த சிதுவீமக் ஹோ வேதகத் சந்திஸ்தானயக் விதிஹட ஏவ வார்த்தா வேலா திபின். மே விதிஹட கத்தனம் உமைர் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு துமானன் பிரசித்தியட பத்துனு புவத் மெவ் புவத் நிர்மாணே வூ கெனக் நெமே எதுமா ஹரஹ நமுத் எதுமா ஹரஹ நிர்மாணே வூனு எதுமா ஹர் அலலா பஹல வூனு சுத்த வூ வெக்கிய லோக விநாஷே தக்வா பாராயண கரணு லபன பாராயணே கரணு லபன்னக் பவட அல்லாஹ் தஆலா பத்கல. கௌது மீ உமைர் இப்னு சஅத் சஅத் ரழியல்லாஹு அன்ஹு துமானன்கே புதுனுவன் காதிசியா சட்டனேதி பியா அபாவேட பத்வெனவா சஅத் ரழியல்லாஹு அன்ஹு துமானன். இட பஸ்ஸே எதுமாகே மவ ஜுலாஸ் இப்னு சுவைத் ரழியல்லாஹு அன்ஹு துமானன்வ விவாஹ கரகன்னவா. எதுமா போஹசத் புத்கலே போஹசத் சஹாபி வரே ஒன்று ஜீவித்தே திரேட கேவிலையானவா சாமானிய விதிகள் ஏமே அத்தி தபோ சட்டன பெலிபந்தவோ ஆராதனாவத் லக்கலஹஸ்தி வீம சந்தகாவோ பண்ணிவிடியாத் நபிதுமாகேன் முஸ்லிம் வருண்ட லெவேனவா எவஸ்தாவேதி வெனாஸ் சட்டன் வலதி தவத் கெனைக்கு தமன் வெனுவின் முதல் தீலை அவப்பு அயவலுன்பவா மே பார மமத்தியானவாய்கிற தத்வீட்டு ஒவுன் சஸ்ரீகலேச ஏ சந்தா லக்கலஹாசி விமாக் சிது கரணவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமானன்கே பஹவேட்ட வஃபாத்தேட்ட இதாமத் மாசன்ன காலேதீ தமை மேக சித்த வேண்ணே. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு துமானன் திர்ஹம் தஹசக் ரகனமித் நபிதுமாகே ஒடக்குவட தமனவா நபிதுமா பவசனவா உஸ்மான்ட மே கல கிரியாவன் வரட்ட கிரியாவன் ஹேத்துவின் கிசிம வரத்தக் ஓட்ட கிசிம தயக் ஓட்ட பாதாவக்லச பிஹிட்டான் நினை ஸ்வர்கேட்ட யான கீல அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு திர்ஹம் 4000 கென வித்தானவா அபூபக்கர் முகத்த கெதர தியல ஆவே கீல ஹானகுட துமா பவசனவா கெதர இத்ரி கரல ஆவே அல்லாஹ்வாய் அல்லாஹ்கே தூதியானன்வாய் பமனாய் தர்ம சாஸ்திரர் யான கீல உமர் ரழியல்லாஹு அன்ஹு துமான் பவசனவா உமர் ரழியல்லாஹு அன்ஹு துமான் கென வித்தமனவா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு துமானன் கென வித்தாப்பு பிரமாணேட்ட பிரமாணேன் ஹரி அடக் எஹெம நத்தன் தமன் சத்துவ திபுனு தேவால் வலின் ஹரி அடக் கென வித் தபனம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு துமானன் ஒட்டுவன் நவசிய கடாசன பிரமாணியாக் தானமான ஹட்டியிட்ட தானியாக் ஹட்டியிட்ட பிரதானே கரணம் மினிஸ்சு தமன்ட தியன தேவல் வலின் உப்பரிமேல பாதிமட கடியிட்டு வல காந்தாவன் பிரிவீன் கீழ வெனசக் நத்து சமஹரு தம அல்லட் அல்லே கண்ணட்ட புழுவன் தரமே தியாக் திபுனுத் ஏகாத் கென வித்தம் மே வித்தியட்ட லக்கலாசிய சிதுவேத்தி பிற சூதானம சிதுவிமின் பவத்தின விட ஜுலாஸ் தாமத்ம தடி வச்சனையாக பிரகாஷ கரணம் மே ரழியல்லாஹு துமானன்கே பியானன் ஏ பிரகாஷ தமாய் மே நபி துமானன் மே நபி வரையான தம் மொஹு ஏ விதியர்த்தமாய் ஏ வச்சனே எதில தீயின் பவசன்னி எத்தனங் அப்பி பூரோ கீல மே பிரகாஷத்தைக்கு ஹித்த செல்லுனு கோபாவிஷ்டவுனு உமைர் வயசின் குடா காலே பசுவத் தம தம
තමාව හදා වඩාගත්තු පියාට පවසනවා. නබිතුමාගෙන් පස්සේ මට කැමැතිම චරිතයක් විදිහට හිටිය ඔබ. නමුත් ඔබ දැන් කියපු වදන ඉතාමත්ම දරුණු දැඩි එකක්. මේක මම නබිතුමාට පවසනවා කොහොමද කියලා. ඉක්මන් ගමනින් යනවා නබිතුමා වෙත. සැල කරනවා නබිතුමා. ඔහුව කැඳවලා ප්‍රශ්න කරනවා. මොහු නැහැ කියලා බොරු කියනවා කියලා. තමන්ගේ බොරු මතයක එල්බගෙන සිටිනු. ඒ අවස්ථාවේදී මරදනතුමානන් අල්ලාහ් මේකට තීන්දුවක් ප්‍රකාශ කරනතුරු මම මින් මතට මොනවත් කරන්න නැහැ කියලා අල්ලාහ්ගෙන් ප්‍රාර්ථනා කරනවා. ටික වෙලාවකදී සාමාන්‍යයෙන් වහී පණිවිඩ 15 වෙද්දී නබිතුමාගේ පෙනෙන්නට ගන්නා ලක්ෂණ සහභාවරුන්ට පෙනෙන්න ගන්නවා. මොහොතක් ගත වූ සෙනින් ශුද්ධව වැකේ 15 වී නිම වෙනවා. අල් කුර්ආනයේ නවවන පරිච්ඡේදයේ අත්තෞබාහි 74 වන වැකිය. අවුදු බිල්ලාහි මිනෂ් ෂයිතෝනිර් රජීම්. යහ්ලිෆූන බිල්ලාහි මා ඛාලූ. නියතව උන් ප්‍රතික්ෂේපය පිළිබිඹු කරවන වදන් පවසලා එලෙස ඔවුන් පැවසුවේ නැහැ කියලා දිවුරනවා. ඔවුන්ගේ ක්‍රියාව ප්‍රමාණවත් ඔවුන් ඉස්ලාම් දහමෙන් පිටමං කරන්න මේ විදිහට උදීර්ඝ වැකිය පහළ වෙනවා. ඒ වැකියත් සමග කාරණාව තවත් අහුරු කරගත්ත ජුලාස් ධර්මශාස්ත්‍රඥයන්ගෙන් සමාව ආයද සිටිනවා. නැවත ඔහුගේ ඉස්ලාම් දහම වෙත වූ ඒ පැමිණීම ස්ථිර කරගන්න හිම නැත්තම් තමා ඉස්ලාම් දහමේ සිටින බව තරක් ස්ථිර කරගන්නවා අබිතුමාට දැනුවත් කරනවා. ඊට පස්සේ යහපත් ජීවිතයක් ඔහු ගත කරනවා. කතරම් දුරටද කියලා කිව්වොත් පසු කාලයේ වුවද ඉතසිතින් සතුටු සිතින් තමන්ගේ පුතුණුවන්ගේ ඒ ක්‍රියාව අගයලා කතා කරලා තියෙනවා. විවිධ අවස්ථාවන් වලදී මගේ පුතා තමයි මාව බේරගත්තේ, නැත්නම් මම මේකෙන් පිටතට යනවා, මේ ධර්මයෙන් නිවතට විසිනවා කියලා. මරදීලානු තුමානන් හිම්ස් නම් වූ ප්‍රදේශයට තමන්ගේ පාලන සමයේදී ආණ්ඩුකාරවරයෙක් පත් කරන්නට කොන්දේසිය දුනා. ඒ අතරින් නායකයෙක් විය යුතුයි, නමුත් ජනතාව අතර කැපී පෙනෙන චරිතයක් නොවිය යුතුයි. ආහාර පානවලි, අනිකුත් ක්‍රියාකාරකම්වලි, නවාතැන්වලි තමාව ජනයාගෙන් වෙන් කර නොගත යුතුයි. එවැගේම තමන්ගේ නිවසේ දොර තමන්ගේ පුද්ගලික අවශ්‍යතාවයන් සඳහා මිසක් වසා නොතැබිය යුතුයි. මිනිසුන්ගේ අයිතිවාසිකම් යුතුකම් ඉටු කිරීම පිළිබඳව සර්ව සාධාරණත්වයෙන් යුතුව කටයුතු කරන අතර යුක්තිගරුක විය යුතුයි. සර්ව සාධාරණ ලෙස කටයුතු කළ යුතුයි කියලා කොන්දේසි සියල්ල ප්‍රකාශයට පත් කරනවා. මේකට ගැළපෙන කෙනා කවුද කියලා ඒ අවස්ථාවේ තමයි තෝරා පත් කරනු ලබන්නේ උමයිර් ඉබ්නු සාද් රදියල්ලාහු අන්හු. තමා එතුමා වසරක් වෙනි කාලයක් හිම්ස් ප්‍රදේශයේ අමීරුල් මුඅ්මිනීන් උමර් රදියල්ලාහු තුමානන් සඳහන් කළ ආකාරයට වඩා කැපී පෙනෙන සේවාවක් ජනයාට ලබා දෙනවා. කතරම් දුරට දෙයක් පසු කාලේ උමර් රදියල්ලාහු තුමාන් පවසනවා. උමේර් වගේ කීප දෙනෙක් හිටියොත් කොයිතරම් සේවාවන් ජනයාට කරන්න පුළුවන්ද කියලා එතුමා පිළිබඳව සතුටු සිතින් කළ ප්‍රකාශය අදටත් සඳහන් වෙලා තියෙනවා, වාර්තා වෙලා තියෙනවා කියවන්න පුළුවන් ආකාරයට. එතකොට උමයිර් ඉබ්නු සාද් රදියල්ලාහු තුමානන්ගේ ඉතිහාසයේ පිළිබඳ බිඳක් කෙටියෙන් තමයි මේ ඔබට ඉදිරිපත් කළේ. එතුමා මදීනා නගරයේ සීමා මායිමක
ජීවත්තවෙන් සිටියදීම් මරදිලානතුමානන්ගේ පාලන කාලයේදීම තුමානන් වෆාත් වෙනවා. මේ ඒ උතුම් වූ ඒ චරිතය පිළිබඳ ඒ උතුම් වූ පුද්ගලයාගේ චරිතය පිළිබඳ කෙටි හැඳින්වීමක් පමණයි. මෙතන නොකී දේවල් පවසපු දේවල් වලට වඩා වැඩියෙන්ම තියෙනවා. ඒ නිසා ඒව දැන හඳුනගන්න, කියවන්න, පිටු අතර සැරිසරන්න මේ උතුම් පුද්ගලයාගේ චරිතය පිළිබඳව.